வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக வந்து ஒரு கேட்டகரியில் வந்து போடலாம்னு இருக்கோம் வீடியோஸ் எல்லாம். ஸோ அது என்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க இந்த அனிமேஷன்லாம் நம்ம எப்படி மேக் பண்ணுறோம், அது மூலமாக ஃப்ரீயாக எப்படி மேக் பண்ணலாம், ஈஸியாக எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம அனிமேஷன்ஸ்லாம் வீடியோஸ்லாம் டெய்லி போட்டுகிட்டே இருப்போம். ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த டெம்ப்ளேட் வேணும்னா கூட நான் வந்து கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து எடிட் பண்ணணும், அதில் போய் எடிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை போய் எடிட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்லைடு இருக்கணும். ஸ்லைடுக்கு வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் போடணும், அதாவது பார்டர், என்ன பார்டர் வேணும் உங்கள் இஷ்டத்து. இப்போ வந்து நம்ம கிரியேட்டர், இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஸ்டைலில் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வந்து வேறு ஸ்டைலில் பிடிக்கும். ஸோ இது வந்து டிபெண்ட் அப்பான உங்களோட இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இதில் வந்து நோ ஃபீல் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில் உடைய உங்களுக்கு பார்டர், இந்த ஹைட்டு இந்த டெப்த் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ இதுதான் நார்மலாக வர்றது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ ஒரு கிளாக் மாதிரி பண்ணுறோம். ஸோ இந்த அனிமேஷன் எப்படி பண்ணலாம்னா, ஃபஸ்ட் நீங்கள் இதில் போய் சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு சர்க்கிள் பண்ணிடணும். ஸோ இது சின்னதாக இருக்குது, இது நீங்கள் வந்து பெருசாகணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து எனக்கு சரி, நான் வந்து 15 கொடுத்துக்கிறேன், 15 கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இப்போ சர்க்கிள்னாவே எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும், சேமாக இருக்கணும். ஸோ நான் என்டர் பண்ணிட்டேன். இதை இப்போ என்டர் பண்ணோன்னே இதை எடுத்து கரெக்டாக இப்போ பாருங்கள், இந்த இடத்துல டாட்டர் லைன் வருது பாருங்கள், அதாவது நேராக கொண்டாந்து நம்ம இந்த இதில் உங்களுக்கு எது மிட் லைனாக தெரியுதோ அது வந்து கரெக்டாக வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்னா, இதுக்கு வந்து நம்ம கலர் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து எனக்கு வந்து என்ன கலர் பிடிச்சிருக்கோ நான் அது மாதிரி கொடுக்குறேன். இப்போ வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த எடிட் பண்ணுறது கூட நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் அதில் பார்த்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் அதோட அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இது வந்து நான் வைக்கிற மாதிரி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமே கிடையாது. ஸோ வந்து நீங்கள் என்ன எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சர்க்கிள் பண்ணிட்டோம், இப்போ வந்து நம்ம உள்ள இன்னொரு சர்க்கிள் பண்ணோம். ஸோ இதோடைய இது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காமனாக 3 கூட வச்சுக்கலாம். இப்போ இது வந்து சென்டராக இருக்கணும் கரெக்டாக, இந்த மாதிரி வந்தாதே உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து அந்த இந்த பெரிய சர்க்கிள் இந்த சின்ன சர்க்கிளுக்கு வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம என்னென்னா, இதுக்கு வந்து நம்ம கலர் கொடுத்துருக்கோம். இப்போ நான் அதேமாரி இதுக்கு வந்து ஒயிட் கொடுத்துக்கிறேன், உங்கள் இஷ்டம் தான். இப்போ நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நீங்கள் நான் பிளாக் கொடுத்துட்டு இது கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இது போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு ஸ்மால் சர்க்கிள், அது பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இதோட கம்மியாக வரணும். ஸோ வந்து நான் 2 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இன்னும் கூட நான் கம்மியாக கூட வச்சுக்கலாம், 1.5 கூட வச்சுக்கலாம். இது வந்து நம்ம நம்ம உங்களுக்கு அந்த இது எவ்வளோ வேணுமோ அதுக்கு அப்படி வச்சுக்கிறோம். ஆ, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நீடில் வரையணும். ஸோ நீடிலுக்கு வந்து எப்படி வரையணும்னா, நம்ம இந்த இடத்துல போய் ட்ரையாங்கிளை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணுவோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த இது கேட்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து கரெக்டாக ஆங்கிள் கரெக்டாக நான் வந்து மெஷர் பண்ணி பார்த்துருக்கேன், அதனால் வந்து கரெக்டாக வேல்யூஸ் போடுறேன், 5, 1 கொடுத்துட்டு என்ட்ரு அமைக்கிட்டிங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட இது ஹைட்டு. இப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அனிமேஷன்ஸ்க்கெலாம் போடுறது கரெக்டாக வராது. அதனால் நான் இதுக்கு இதையே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்துட்டேன். கண்ட்ரோல் டி கொடுத்தேன்னா நல்லா டூப்ளிகேட்டாக ஒன்று வந்துருச்சு. இப்போ வந்து டூப்ளிகேட்டாக வந்ததை வந்து நான் அப்படியே இது பண்ணிட்டு உங்களுக்கு அப்படியே இது பண்ணிக்கிறோம். நம்ம அந்த சைஸுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக அந்த மெர்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ மெர்ஜ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து நான் கலர் கொடுக்கணும். இந்த கலர் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டு ப்ளஸ் நான் வந்து நோ அவுட்லைனே கொடுத்துட்றேன். இப்போ வந்து இது ரெண்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஜி அமைக்கிக்கோங்க, ஏன்னா குரூப் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை வந்து டேர்ன் பண்ணிக்கலாம். டேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரே இதாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டேர்ன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன அது வேணுமோ. இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இப்போ இதை ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்கன்னா, ஃப்ரண்ட்டு கொடுத்துருங்க. ஃப்ரண்ட்டு கொடுத்துட்டு இதில் கரெக்டாக இதுதான் இதோடைய பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்குள்ளே இருக்குது பாருங்க, நம்மளுக்கு இது இந்த ரெண்டு இதுவுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்றேன். இப்போ இதை வந்து நான் பேக்கில் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த இது தேவையோ அது மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த இடத்துல தேவைப்படுறனால அப்படி இந்த இடத்துல ஸ்டார்டிங் வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்னென்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எப்படி வேணுமோ அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் பவர் பாயிண்டில் இது பண்ணிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த இது டெம்ப்ளேட் சூப்பராக இருக்குது அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தாட் வரும். அதனால நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கிறோம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட இது 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. இதில் வந்து நம்ம டாட்டர் லைன்ஸ் கொடுத்துடணும். இந்த தேர்ட் லைன் தான் செலக்ட் பண்ணும்போது அந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக வரும். இப்போ என்னன்னா இதை நீங்கள் அப்படியே இது பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்துருங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ நாலு இடத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் 4 பாயிண்ட் கொடுக்குறேன், அதனால் வந்து நான் 4 இடத்துல வச்சுருக்கேன். இப்போ இதே இது நீங்கள் வந்து 5 பாயிண்ட் கொடுக்கலாம், 6 பாயிண்ட் கொடுக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் எந்தெந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அந்தந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் வந்து மேக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இப்போ வந்து கரெக்டாக வந்துச்சு. இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து அனிமேஷன் மேக் பண்ணணும். இதில் அனிமேஷன் மேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேஷனில் போயிட்டு மோர் அனிமேஷன் போனீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பின்னு இருக்கும். ஸ்பின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு இடம் கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் இது வந்து ஸ்பின் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து எப்படின்னா எனக்கு வந்து இந்த ஸ்லைடு முடிகிற வரைக்கும் இருக்கும். அப்போ ஸ்லைடு முடிகிற வரைக்கும் இருக்கணும்னா அனிமேஷன் பிளேன் போயிருங்கன்னா அனிமேஷன் பிளேன் போயிட்டு இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து டைமிங்னு இருக்கும். டைமிங் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிப்பீட்டில் வந்து நோன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அன்டில் த எண்ட் ஆஃப் த ஸ்லைட் நான் வந்து ஃபுல் ஸ்லைடு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஸ்லைடை விட்டு நீங்கள் போகிற வரைக்குமே இது வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் சொல்லி முடிக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்டை வந்து அவ்வளோ நேரம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டாட் வச்சுக்கலாம். மறுபடியும் சர்க்கிள் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து இப்போ ஒன்றுன்னு கூட வச்சுக்கிறேன். அதேமாரி இங்கேயும் நான் ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன்னா என்ட்ரு அமைக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் அதுக்குள்ளே இருந்து கொஞ்சம் டிசைன்டாக அழகாக இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த இதில் சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி கலர் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து டார்க் ப்ளூ வச்சுக்கிறேன், ரெண்டுமே டார்க் ப்ளூ வச்சுக்கிறேன். ஸோ ஷேப்பும் அந்த ஃபில் அவுட்லைனும் கரெக்டாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அந்த இது வந்து கரெக்டாக தெரியும். ஸோ நான் கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு அதேமாதிரி நான் எல்லாத்துக்குமே செலக்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த இதில் சென்டராக வைக்கணும். ஸோ இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ கஷ்டம்னா சொல்ல முடியாது. இதில் வந்து நீங்கள் ஈஸியாக கூட வச்சுக்கலாம். எப்படின்னா நீங்கள் இந்த செலக்ட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அலைன் இருக்கும், அலைனில் போயிட்டு சென்டர்னு செலக்ட் பண்ணிக்கோ. இங்கே வந்து சென்டர் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ இது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து மேலே முடிஞ்சிடும். இப்போ வந்து நீங்கள் அதேமாதிரி கண்ட்ரோல் டி அமைக்கிட்டு இப்போ நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல கோணலாக இருக்கா பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல கூட இருக்குது. இப்போ நான் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அலைன் பார்த்துக்கோங்க. அலைனில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சென்டர் கிளிக் பண்ணிங்கன்னா சென்டராக மாறிடும். மாறிடுச்சு, வரமாட்டேங்குதே. வந்துடுச்சு வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு இதில் வந்து இது மட்டும் இப்போ வந்து ஒரு ஸ்லைடை நம்ம மேக் பண்ணிட்டோம். அதாவது நம்ம இப்போ ஒரு டெம்ப்ளேட் மட்டும் ரெடி பண்ணிக்கோம் ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும். ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துல நான் என்ன பாயிண்ட் வேணால் கொடுத்துக்கலாம். என்னென்னா ஆட் யுவர் டெக்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். இது வேணும்னா கூட நீங்கள் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டெம்ப்ளேட். ஸோ ஆட் யுவர் டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அப்போ நான் வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஃபாண்ட் தான் வேணும். ஸோ நான் இந்த ஃபாண்ட் வச்சுட்டு எனக்கு வந்து என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி கலர் கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக முடிக்க போகிறோம் ஒரு ஸ்லைடை. இப்போ நீங்கள் இது இந்த பார்டரை கிளிக் பண்ணிவிட்டு பார்டருக்கு வந்து பார்டர் வந்து ஃப்ரண்ட்டு கொடுத்துருங்க. ஃப்ரண்ட்டு கொடுத்துட்டு இப்போ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சர்க்கிளுக்கு வந்து நீங்கள் கலர் கொடுக்கணும். ஸோ இப்போ உங்கள் இஷ்டம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து பிளாக் பிளாக்கோட கொடுத்து பார்க்குறேன். எது சுட்டபிள் ஆகுதோ நான் அந்த செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதாக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து ஆட் யுவர் டெக்ஸ்ட் அந்த இடத்துல நீங்கள் டெக்ஸ்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுற்றிட்டே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த அம்புக்குறி வந்து இந்த மாதிரி இருக்கா. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்படியே இது வந்து என்ன பண்ணுறோம்னா டி கண்ட்ரோல் டி மறுபடியும் நாலு அமைக்கோங்க. ஏன்னா நான் வந்து 4 ஸ்டெப் இருக்குது, அதனால் நான் வந்து 4 இப்போ என்னென்னா இந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த அம்புக்குறி இது இந்த ஆரோ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே இந்த இது எடுத்து பாருங்கள். அப்படியே இந்த இடத்துல வந்து நேரம் கொண்டாந்துருங்க. இப்போ கொண்டாந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இப்போ நெக்ஸ்ட் இதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அனிமேஷன் கொடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து எனக்கு வந்து இந்த பாயிண்ட்டில் தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அதனால் வந்து எனக்கு இந்த பாயிண்ட்டில் வந்து அனிமேஷன் கொடுக்கணும். அதேமாதிரி ரெஃபரன்ஸ் அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ நம்ம சொல்ல நம்ம விரும்ப முடியாது கிடையாது. ஸோ அதேமாதிரி டைமிங்கில் போயிட்டு இந்த இடத்துல போய் என்டில் என்டர் ஸ்பெயின் கொடுத்துட்டா முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் டிலீட் பண்ணிடுங்க. ஏன்னா நான் வந்து அந்த இடத்துல வந்து ஸோ ஒரு இது மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்போ நான் அதேமாதிரி ஆட் ஒரு டெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை அப்படியே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அதே கிளிக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் டேர்ன் பண்ணிடுங்க அந்த ஃபுல்லாக. ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துக்கு வரும்போது வந்து அந்த நீங்கள் டேர்ன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்து எதுக்கு அந்த இடத்துல வந்து டூப்ளிகேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி சேம் ப்ரொசீஜர் அதை ஸ்பின் கொடுத்துட்டு
டைமிங்கில் போய் அண்டில் சைடு கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பார்க்குறவனுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். ஸோ ஏதோ பண்ணியிருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்தீங்கன்னா கூட இந்த மாதிரி கொஞ்சம் டெம்ப்ளேட் வச்சு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா ஈஸியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதேமாதிரி நாலாவது, இப்போ வந்து எனக்கு 6 பாயிண்ட்னா கூட வச்சுக்கோ, உங்களுக்கு அந்தந்த பாயிண்ட்க்கு வந்து எந்த இது வைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதே ப்ராசஸ் தான். ஸோ இந்த டெம்ப்ளேட் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆட் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துட்டேன் இந்த அனிமேஷன். இப்போ வந்து இந்த ஆட் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு பாருங்க, இதை நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் ஈஸியாக. ஸோ ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு இப்போ ஈஸி பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு அனிமேஷன்ஸ் நிறையா நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு இந்த இது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ன இன்ட்ரோடக்ஷனாக இது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து அதை கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறீங்களா இல்லை அட்வான்டேஜ் சொல்கிறீங்களா அந்த மாதிரி. இப்போ நான் அதை செலக்ட் பண்ணிட்டு அட்வான்டேஜ்னு டைப் பண்ணிட்டு கண்ட்ரோலே கொடுத்து நான் இப்போ இந்த இடத்துல வந்து கலர் என்ன கலர் வேணுமோ, இப்போ வந்து எனக்கு வந்து இந்த கலர் வேணும். ஸோ ஃபாண்டை மாற்றிட்டு கொஞ்சம் இது போல்டாக வச்சுக்கலாம் நல்லா. இப்போ வந்து எனக்கு வந்து இப்படி ஒன்றா வச்சுக்கலாம் இல்லை நான் இந்த மாதிரி வச்சுருந்தா. நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் டெக்ஸ்ட் டைரக்ஷன் இருக்கும், நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாக்டுன்னு இருக்கும். ஸோ அதாவது ஸ்டாக்டுனா இந்த மாதிரி இருக்கும், இப்படி அந்த மாதிரி ஃபாண்டில் வந்துடும். ஸோ ஹைட் வந்து நம்ம இதாகிட்டு இருக்கும், நான் ஹைட் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். ஓகே ஃபைன். இப்போ இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி 4 ஸ்லைட்லேயுமே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது அனிமேஷன் வந்து எப்படி வேலை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ஸ்லைடில் வந்து செகண்ட் பாயிண்ட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது சர்க்கிள் சுற்றுறதுனால வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அந்த பாயிண்ட்டை நீங்கள் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன். இப்போ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.